பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோவப்பட்டு இருக்க வேற யார் மேல கோவப்பட சொல்றீங்க? அவ மட்டும் விக்கி லைஃப்ல வரலனா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸ்வேதாவ விக்கி கல்யாணம் பண்ணிருப்பான், நான் கொடுத்த வாக்க காப்பாத்திருப்பான். ஸ்ரீனிவாசன் இப்படி என் பங்க குடுன்னு வந்து கேட்டு நின்னு இருக்க மாட்டான். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ராஜா. அஞ்சலி விக்கி லைஃப்ல வராம இருந்திருந்தா கூட விக்கி ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். இதுதான் உண்மை. என்ன உண்மை? அஞ்சலின்னு ஒருத்தி இல்லாம இருந்திருந்தா நான் விக்கி மனச மாத்தி ஸ்வேதாவ கல்யாணம் பண்ண வச்சிருப்பேன். அப்புறம் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்ப பாருங்க அவன் வந்து எப்படி எல்லாம் பேசிட்டு போறான். என்னைக்கோ ஒரு சின்ன அமௌண்ட் அவன் என்கிட்ட கொடுத்தான். அத வச்சு என் புத்திசாலித்தனத்தையும் என் உழைப்பையும் போட்டு இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது நான் மட்டும்தான். அப்பனா சும்மா இருக்கீங்களா? அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எப்ப பார்த்தாலும் நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண, நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கான். என்ன பெருசா பண்ணிட்டான் அவன்? காசு போடுறதெல்லாம் பெருசா? போட்ட காசு ஒன்னு நூறாக்குறது தான் பெருசு. அத பண்ணதும் அவன் ஆரம்பத்துல பண்ண அந்த சின்ன ஹெல்ப்புக்கு அவன் மகளை என் மருமகளா ஏத்துக்கிறேன்னு பெருந்தன்மையா சொன்ன அந்த அஞ்சலியால என்னால கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போச்சு. அதுக்காக திடீர்னு இப்படி ஷேர குடுன்னு வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த அஞ்சலி தான். என் கிட்ட இருந்து என் மகனை பிரிச்சால அவ கிட்ட இருந்து என் மகனை எப்படி பிரிக்கிறன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா இந்த ஆளு? ஏற்கனவே அதுங்க ரெண்டு பேரும் அஞ்சலியும் விக்கியும் பிரிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்குங்க. இப்போ உன் அண்ணனும் கிளம்பிட்டானே, இதெல்லாம் எங்க போய் நிக்க போகுதோ கடவுளே. அட விடுங்கம்மா, கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன் குடும்பம் நம்மளை விட்டு ஒளிஞ்சது இல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஆமாங்க, நாமெல்லாம் இப்ப அஞ்சலி வீட்டுல வச்சிருக்க கோலுக்கு போகணுமே. பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போறதா இல்ல சொல்லாம போகணுமா? இப்ப போய் அஞ்சலி வீட்டுக்கு போறேன்னு அவங்க சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அவன் இருக்கிற கோபத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவான். அப்புறம் வேற என்னத்த சொல்லி இங்க இருந்து போறதோ? வழக்கம் போல குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம்னு சொல்லி பாப்போம். அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா நீ மட்டும் போயிட்டு வந்துரு. அத்தை நான் மட்டுமா? தனியாவா? ஏய், எல்லாரும் ஒரு நாள் தனியா போக வேண்டியதா. போ. அத்தை என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? உண்மையதானே சொல்லிட்டு போறாங்க? தனியா போறதா படப்படன் இருக்கு. என்னம்மா, நான் பரலோகம் போயிட்டேன்னு சொன்னத நீயும் நம்பிட்டியோ? இந்த ஆளு போயிட்டா போட்ட பிளான் எல்லாம் நாசமா போக போகுதுன்னு நினைச்சியோ? இல்ல அப்பாடி, இந்த ஆளு செத்தாவது ஃபங்க்ஷன் நிறுத்திட்டானேன்னு சந்தோஷப்பட்டியா? என்னங்க, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? நான் அந்த ஃபேக் நியூஸ கேள்விப்பட்டதும் உண்மைன்னு நம்பி எப்படி துடிச்சு போன தெரியுமா? பிளான தூக்கி தூர போடுங்க. நீங்க இல்லனா வேற ஒருத்தர கூட வச்சு என்னால பண்ண முடியும். ஆனா நமக்கு பழக்கமான ஒருத்தர் திடீர்னு இல்லனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் உங்க ஃபேமிலிய பத்தி நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்துட்டேன். என் மேலையும் என் ஃபேமிலி மேலையும் நீ இவ்வளவு அக்கறையா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த வேதனை சாக மாட்டான். அப்படி செத்தா கூட ஆவியா வந்து அந்த அடங்கா அப்படாரையும் வளர்ந்து கெட்டவனையும் ஒன்னா வாழ விடாம பிரிச்சு வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா அந்த அடங்கா அப்படாரு என்னை பார்த்து கை நீட்டி பேசினதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்காம இந்த உலகத்தை விட்டு போவே மாட்டேன். நீங்க எப்படி அவ மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்களோ அதே கோவத்தோட தான் நானும் இருக்கேன். அவள சும்மா விட்டுறவே கூடாது. உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். நம்மளை விட அகிலம் படு ஃபாஸ்டா இருக்கான். அவனும் அவன் பங்குக்கு அவங்கள பழிவாங்க நேரம் பார்த்து காத்துக்கிட்டு தான் இருக்கான். அகிலனை பத்தி நீங்க இப்ப சொன்னதுல எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அகிலனுக்குள்ள இருக்கிற வலி என்னன்னு
எனக்கு தெரியும். அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனையும் தெரியும். அந்த அஞ்சலிய பொண்டாட்டின்னு நினைச்ச அகிலனுக்கும் விக்கி தான் என் புருஷன் நினைச்ச எனக்கும் அது நடக்கவே இல்லைன்னும் போது வர அந்த துக்கம் இருக்கே, அது நரக வேதனையா இருக்கு. அதனாலதான் அகிலனும் நானும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு வெறித்தனமா இருக்கும். எனக்கு விக்கி வேணும், அகிலனுக்கு அஞ்சலி வேணும். அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் செய்வோம். புரியுது. சரி, நவராத்திரி பூஜை நடத்த போறாங்க, இப்ப என்ன பண்ணலாம்? அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? எங்க கிளம்பிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு தான் போறேன். என்ன விளையாடுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க, நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்க. இத பாரு, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரதுக்காக மத்தவங்க எல்லாம் லீவு போட்டுட்டு வராங்க. நீ இப்படி ஆபீஸ் கிளம்பி போனேன்னா வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இல்ல ரஞ்சிதோ, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ போக வேண்டாம். இந்த பூஜை எல்லாம் முடியற வரைக்கும் நீ வீட்டுல இருந்தாகணும். அஞ்சலி, விளையாட்டு காரியமா இது? இந்த பூஜை நடக்கிறதே உங்க ரெண்டு பேருக்காக தான். ஒழுங்கா போய் பேக வச்சுட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் பாரு, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். போ போடி. ரஞ்சிதம், போய் வேலைய பாரு, போ. அஞ்சலி, என்னாச்சு பாட்டுக்கு இப்படி போறாங்க? அவங்க இந்த ஆபீஸ்க்கு போக வேண்டாம் சொல்றாங்க, பூஜைக்கான வேலையெல்லாம் போய் பாருன்னு சொல்றாங்க. நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு எடுத்து சொல்லுங்களேன். அஞ்சலி, இந்த விஷயத்துல நீ அடம் பிடிக்காத, நீ தான் இப்ப புரிஞ்சுக்கணும். பூஜைக்கான வேலையெல்லாம் பாக்கணும், வா. அப்பா, உங்க நோக்கமும் என் நோக்கமும் ஒண்ணுதான், இந்த பூஜை எப்படியாவது நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் டே பூஜையை நிறுத்திட்டா அதுக்கப்புறம் எந்த பூஜையும் பண்ண முடியாம போயிடும். நாம ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா ஆளுக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணா சொதப்பல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம். இப்பவாது அப்பாவோட அருமை புரிஞ்சுதே உனக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த பிளானும் தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாமத்தான் நானே குழம்பி போயிருக்கேன். அந்த சுவேதா வேற என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டு கேட்டு நச்சரிச்சிட்டு இருக்கா. ஏடா தம்பி, இந்த பூஜையை நிறுத்த உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கு?